ஸ்ரீமாக புராணம் 20 அத்தியாயம் பாரிஜாதமும் துளசியும். கிறிஸ்தமதர் கூறுகிறார், அஸ்வமேதம், மாகஸ்நானம், ஏகாதசி உபவாசம் இம்மூன்றும் சமமாக புண்ணியமுள்ளவை. 15 திதிகள் இருக்க ஏகாதசிக்கு ஏன் இவ்வளவு பெருமை ஏற்பட்டது என கூறுகிறேன், கேட்பாயாக. ஏகாதசி உபவாசம் துவாதசி அன்னதானம் செய்வதுடன் சேர்ந்தது. முன்னொரு சமயம் தேவரும் அசுரரும் சேர்ந்து அமிர்தம் பெறுவதற்காக பகவான் சொற்படி பார்க்கடலை கடைந்தனர். அதிலிருந்து உண்டான லக்ஷ்மி தேவி விஷ்ணுவிடம் சென்றால் உச்சைஸ்ரவஸ் என்ற வெண்குதிரை, ஐராவதம், கல்பக விருட்சம், காமதேனு, சிந்தாமணி ஆகியவைகளை தேவேந்திரனுக்கு அளித்தனர். பயங்கரமான ஹாலஹால விஷம் ஹாலால விஷம் தோன்ற அதன் ஜுவாலை எல்லோரையும் தகிக்கச் செய்தது. நமோ பவாய ருத்ராய என்று பரமசிவனை துதித்து சரணமடைந்தனர். அவர் விஷத்தை கையிலேந்தி கழுத்தில் நிறுத்தி கொண்டார். அதனால் அவர் நீலகண்டரானார். தன்வந்திரி தோன்றி அமிர்த கலசத்தை இந்திரனிடம் அளித்தார். அசுரர் அதை அபகரித்து கொள்ள தேவாசுர யுத்தம் தோன்றிற்று. விஷ்ணு மாயையால் மோகினி ரூபம் எடுத்து அங்கு வந்து தான் எல்லோருக்கும் அமிர்தத்தை பங்கிடுவதாக கூறினார். அங்கனமே அசுரர் ஓர் பக்கம், தேவர் ஓர் பக்கம் அமர்ந்திருந்தனர். முதலில் தேவர்க்கு மோகினி அமிர்தம் அளித்தாள். சம்மிகேயன் எனும் அரக்கன் தேவ உருவம் தாங்கி சூரிய சந்திரரிடையில் வந்தமர்ந்தான். மோகினி அவனுக்கும் அமிர்தம் அளித்தாள். அவன் அமிர்தம் அருந்தும் போது சந்திர சூரியர் இவன் அசுரன் என இரகசியமாக கூறினர். அவர் கரண்டியாலேயே அவன் கழுத்தை வெட்டினார். அமிர்த சம்பந்தத்தால் கழுத்து வெட்டப்பட்டாலும் அவன் இறக்கவில்லை. ராகு கேது என்று இருவராக்கி கோள் சொன்ன சந்திர சூரியர்களை கிரகணம் என்ற பெயரால் பீடிக்கிறான். அமிர்த கலசத்திலிருந்து தற்செயலாக இரு பிந்துக்கள் பூமியில் சிந்தின. ஒன்றிலிருந்து துளசி உண்டானது, மற்றொன்றிலிருந்து அற்புதமான வாசனையுள்ள பாரிஜாதம் என்ற விருட்சம் உண்டாயிற்று. தபோதனர் வைகுந்தவாசிக்கு மிக பிரியமான துளசி தலத்தால் பகவானை ஆராதித்தனர். சகல தேவர்க்கும் பிரியமான பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு தேவ பூஜை செய்தனர். முனிவர்க்கு பணிவிடை செய்து வந்த சத்யஜித் என்ற பிரிஷலன் அவ்விரு செடிகளுக்கும் பாத்தி கட்டி ஜலம் பாய்த்து வேரியும் போட்டு காத்து வந்தான். தானும் அப்படியே பகவானை பூஜித்தான். தேவேந்திரன் ஒரு சமயம் அசுரரை ஜெயித்து அவ்வழியாக விமானத்தில் சென்றான். பாரிஜாத வாசனை அவனை இழுத்தது. கண்ணுக்கும் கருத்திற்கும் ருசியான அந்த புஷ்பத்தை பறித்து இந்திராணியிடம் அளித்தான். ஸ்வர்க்கத்திலும் கிட்டாத பாரிஜாதம் தினமும் தனக்கு வேண்டுமென்று விரும்பினாள் அவள். இந்திரன் குஹ்யகன் ஒருவனை அனுப்பி தினமும் பாரிஜாத புஷ்பம் எடுத்து வரும்படி செய்தான். ஒரு மரம் பலவாக வரிசையாகி வளர்க்கப்பட்டு வனமெல்லாம் மணம் வீசிற்று. குஹ்யகன் புஷ்பத்தை கொண்டு செல்வதால் நாளுக்கு நாள் புஷ்பம் குறைந்து கொண்டே வந்தது. சத்யஜித் இதன் காரணம் என்னவென்று கண்டறிய மிக பாடுபட்டான். புஷ்பம் எடுத்து செல்பவர் தேவராதலால் இவன் கண்ணுக்கு புலப்படவில்லை. அதை கொண்டு செல்பவரை கண்டுபிடிக்க வேண்டுமென எண்ணினான். சாதுக்களுக்கு பணிவிடை புரியும் அவன், சதாச்சாரத்தை நன்கு உணர்ந்தவன். ஆதலால் பாரிஜாத விருட்சத்தின் மீது பகவானுக்கு அர்ச்சனை செய்த நிர்மாலியத்தை, அதாவது பழைய புஷ்பத்தை தெளித்திருந்தான். இந்திர தூதன் வழக்கப்படி வந்து புஷ்பங்களை பறித்து கொண்டு ஸ்வர்க்கம் செல்ல முயற்சித்தான். விண்ணில் செல்லும் சக்தி நிர்மாலியத்தை மிதித்த பாபத்தால் அகன்றது. விண்ணை விட்டு மண்ணிலேயே சஞ்சரித்தான். சத்யஜித்தின் கண்ணிலே பட்டான். நீ யார், ஏன் இதை கொண்டு செல்கிறாய் என்று கேட்க குஹ்யகன் தனது விருத்தாந்தத்தை கூறினான். சத்யஜித் ஒன்றும் தோன்றாமல் தன் வீட்டிற்கு சென்றான். குஹ்யகன் இந்திரனிடம் இதை தெரிவிக்க முடியாமல் 3 நாள் அங்கேயே தங்கினான். நாகபுராணம் 20 கதை. பீம ஏகாதசி விரதம் செய்வது எப்படி? 5 பாண்டவர்களில் 2வதாக கூறப்படுபவர் பீமன். மிகவும் சக்தி வாய்ந்த நபர், உணவு பிரியர், பசி தாங்க முடியாத மனிதர்,
ஒரு நாள் உணவு ஒரு ஆண் தமையனோட உணவு கூட போதாது. அப்படிப்பட்ட பீமனுக்கு ஏகாதசி விரதம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எழுகிறது. ஏகாதசி நாள் உணவு உண்டிருக்க கூடாது. சாப்பாடு விஷயத்தில் களமிறங்கி இருக்கும் சாப்பாட்டின் பலன் பலிக்காது. விசாரித்துவிட்டு அவர்கள் குருவிடம் சென்று, குருதேவா, எல்லா நாட்களிலும் ஏகாதசி மிகவும் மங்களகரமான நாள் என்று கூறப்படுகிறது, அதன் தனிச்சிறப்பு என்ன என்று பீமன் கேட்டான். ஆம், அந்த நாள் எல்லா நாட்களிலும் மிகவும் மகிமை வாய்ந்தது, மிகவும் உத்தமமான உன்னதமான சிறந்த நாள். அந்த நாளின் மகிமை அளவற்றுக்கு அரியது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்தது. எல்லா ஜாதியினரும் ஏகாதசி விரதம் செய்யலாம் என்று பாண்டவ பிரியரான தௌம்ய மகரிஷி கூறினார். சரி, அதைத்தான் நான் செய்ய விரும்பினேன். ஆனால் மனது, நான் உணவு பிரியர் என்பது அனைவரும் கூறுவது சரிதான். நான் ஒரு மணி நேரம் தாமதமாக வந்தால் நான் பசியின் திறவுகோல். நான் ஏகாதசி அன்று விரதம் இருப்பது எப்படி? அதற்கு நான் வருந்துகிறேன். விரத நாளில் ஏகாதசி விரதத்தின் பலன் பெருகும் என்றும் பசி தீரும் என்றும் எனக்கு விளக்குமாறு பீமன் கேட்டார். பீமதேவனின் பேச்சுக்கு தௌமியர் சிரித்தார். அரசே, ஏகாதசி விரதம் உணவிற்கு வேலை நிறுத்தம் என்பது போலாகும். ஒவ்வொரு முறையும் புஷ்யம் நட்சத்திரத்துடன் வரும் மாக மாத ஏகாதசி, அத்தகைய ஏகாதசிக்கு நிகராக எதுவுமே இல்லை. ஒரு வருடத்தில் வரும் 24 ஏகாதசிகளில் வரும் மாக மாத சுத்த ஏகாதசி மகா பர்வ தினமாகும். ஏகாதசி விதியை கடைபிடியுங்கள். கவலைப்படாதீர்கள், பசி உங்களை விட்டு அகன்றுவிடும். தௌமிய மகரிஷி தனது பீமரிடம் இவ்வாறு கூறினார். தௌமிய மகரிஷி தனது சந்தேகத்தை நிறைவேற்றியதால் அவர் மாக சுத்த ஏகாதசி அன்று மிகுந்த பக்தியுடன் விரதம் இருக்கிறார். மாக சுத்த ஏகாதசி பீம ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. அரசர் திலீபரே, பரமேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமான சிவராத்திரியும் மாக மாதத்தில் தான் வருகிறது. மகா சிவராத்திரியின் முக்கியத்துவத்தையும் விளக்குகிறேன். கவனத்துடன் கேளுங்கள் என்று வசிஷ்ட மகரிஷி திலீப மகாராஜாவிடம் கூறினார். சிவராத்திரியின் முக்கியத்துவம் மகாவிஷ்ணுவிற்கு ஏகாதசி எப்படி ஒரு இனிமையான நாளோ அதுபோல் மாக சதுர்த்தசி அல்லது சிவ சதுர்த்தசி, இதை சிவராத்திரி என்பர், இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான நாள். மாக மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முந்தைய நாள் மகா சிவராத்திரி என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் மகா சிவராத்திரியை விட மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று பரமேஸ்வரருக்கு விரதமிருந்து வழிபடுவது மிகவும் உன்னதமானது. பரமேஸ்வரருக்கு மிகவும் பிடித்தமான நாள் அன்றைய தினம். ஆற்றிலோ குளத்திலோ அல்லது கிணற்றிலோ நீராடினாலும் நீராடி சங்கரரை வழிபட வேண்டும். 8 முதல் 50 நூற்றாண்டு விழாக்களுடன் வில்வ தலங்களுடன் பரமேஸ்வரரை வழிபட வேண்டும். பூஜை செய்து சிவபிரசாதம் எடுத்து இரவு முழுவதும் விழிப்புடன் இருந்து மறுநாள் அமாவாசையில் நீராடி எந்த பாவம் செய்தாலும் உடனே நீங்கி கைலாச பதவி கிடைக்கும். சிவபூஜை முறையில் சிவராத்திரியை விட சிறந்தது எதுவுமில்லை. கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் மாக மாத சதுர்த்தசிக்கு உமாபதி மிகவும் பிடித்தமானவர். சிவராத்திரி விரதத்தை அனைவரும் பின்பற்றி ஜாதி பேதமின்றி விழிப்புடன் இருக்க வேண்டும். முன்பெல்லாம் சபரி நதிக்கரையில் உள்ள காட்டில் மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்தவன் ஒரு வேடன். அவனுக்கு வேட்டையாடுவதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. அவன் ஒரு முட்டாள். வேட்டையாடுவது மிருகங்களை கொன்று சுட்டு தனக்கு உணவளித்து கொள்வான். மனைவி, பிள்ளைகள், விலங்குகளை வேட்டையாடும் கல்வி கற்றவர்கள். காட்டு மிருகங்களுக்கு பயந்து ஓடும் காட்டு மிருகங்களுடன் சேர்ந்து பயமின்றி காட்டில் சுற்றி திரிந்தவர்கள். ஒரு சமயம் தினமும் வேட்டையாட போவது போல் கிளம்பினான். மாலை நேரமானதுனாலும் விலங்குகள் தென்படவில்லை. காலை கழிந்தாலும் வெறுங்கையுடன் வீட்டிற்கு செல்ல மனம் சம்மதிக்கவில்லை. மரத்தில் ஏறி விலங்கிற்காக காத்திருக்கிறது. குளிர் மற்றும் பனிப்பொடிவு இருந்ததால் அவர் கிளைகளை நெருக்கமாக இழுத்து அவற்றை மூடிக்கொண்டார். அப்படி மூடும் நேரத்தில் அந்த கிளைகளில் காய்ந்த இலைகள் மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அன்று மகா சிவராத்திரி நன்னாள். அன்று இரவு முழுவதும் சாப்பிடாமல் விழித்திருந்தான். அவருக்கு தெரியாமல் செய்தாலும் சில புண்ணிய காரியங்கள் நிகழ்ந்தது.
பில்வத்தலங்கள் சிவலிங்கத்தின் மீது அவன் அறியாமல் விழுந்துள்ளன. அதன் காரணமாக சிவராத்திரியின் மகிமை போய் அவனை அடைந்தது. மாக மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி இரவு முழுவதும் விழிப்பு, மேலும் சிவலிங்கத்தின் மீது பில்வ பத்திரங்கள் விழுவது, சாப்பிட முடியாமல் சாப்பிடாமல் இருப்பது, விரதம் இருப்பது, இவையெல்லாம் அந்த வேடனுக்கு நன்மை செய்திருக்கிறது. பச்சிளம் குழந்தைகளின் இறப்புகளில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. ஒரு மனிதன் தன் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தன் வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்னும் சில வருடங்களுக்கு அந்த வேடன் முதுமை காரணமாக இறந்து போனான். யமவடர்கள் வந்து உயிரை பறித்த போது கைலாயத்திலிருந்து சிவதேவதைகள் வந்து யம தேவதைகளின் கையிலிருந்த அவனின் வேடனின் உயிர் ஆவியை எடுத்து கொண்டு சிவனிடம் சென்றனர். யமபடர்கள் ஒன்றும் செய்யவில்லை. நடந்ததை யமதர்மனிடம் கூறினர். யோசித்துவிட்டு சிவனிடம் சென்றான் யமதர்மன். சிவன், பார்வதி, கணபதி, குமாரசுவாமி, நந்தி, தும்புரு, நாரதர் முதலிய தேவகணங்கள் இருந்த நேரத்தில் யமன் வந்து சிவனை வணங்கினான். உமாபதி யமனை ஆசீர்வதித்து இலவச உணவளித்து குசநலன்களை பற்றி கேள்வி கேட்டு விசாரித்தார். மகேஸ்வரரே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. நான் வராததற்கு காரணம், முன்பு உன் தூதுவர்களால் அழைத்து வரப்பட்ட வேடன் பெரும்பாவி, கொடூரமானவன், இரக்கமில்லாததால் பல வாழ்க்கை சித்திரவதைகளை செய்துள்ளார். ஒரு நாள், அதாவது மகா சிவராத்திரி அன்று தற்செயலாக விலங்குகள் எதுவும் கிடைக்காததால் உணவை ஏதும் உண்ணவில்லை. அன்றிரவு குளிரை தாங்க முடியாமல் பில்வ தளங்களை தன் உடலில் அணிந்து மறைத்தார். மிருகங்களை வேட்டையாடுவதற்காக இரவு முழுவதும் விழித்திருந்தான். ஆனால் அவன் சிவபெருமானை தூய உள்ளத்துடன் வணங்கவில்லை. இவரை கைலாசம் அளவிற்கு அழைத்து வர முடியுமா? அவரால் இவ்வளவு புண்ணியம் சேர்க்க இயலுமா என்று பகவான் நிடம் யமன் கேட்டார். யம தர்மத்தின் அரசரே, மகா சிவராத்திரியின் நன்னாளில் உண்ண முடியாமல் உண்ணாமல் விழித்திருக்கும் இந்த வேடன் எனக்கு வில்வ தளங்களை போட்டு பாவங்களிலிருந்து விடுபட்டான். அந்த விரதத்தின் பலனை இந்த வேடன் பெற்றான். இனிமேலாத எதுவும் பாவம் செய்யாமல் இருப்பான். சிவராத்திரி விரத மகிமையால் எனது ஆயுதம் அடைந்தது என்று யம தர்மராஜரிடம் பரமேஸ்வரர் விளக்கினார். யமன் ஒன்றும் செய்யாததால் சந்திரசேகரிடம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றான். 20வது நாள் கதை முற்றிற்று.